நம்ம கிரீன்லேண்ட் நர்சரியில் வந்து வாழை ரகங்களில் 10க்கும் மேற்பட்ட ரகங்களை நம்ம சேல்ஸ் பண்ணிட்டு வரோம். அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா செவ்வாழை, நேந்திரன், ஏலக்கி, ரஸ்தாளி, கற்பூரன், மட்டி, சொர்ணமுகி, நாளிப்பூவன்ங்கிற மாதிரி பலதரப்பட்ட வாழை ரகங்களை சேல்ஸ் பண்ணிட்டு வரோம். ஆனால் நிறைய கஸ்டமர் நம்மகிட்ட காண்டாக்ட் பண்ணி கேட்குறாங்க, அதாவது விவசாயிகளோட கேட்குறாங்க. விவசாயிகளாக கேட்கும்போது அவங்களுக்கு வந்து நம்ம அந்த சக்கர்ஸ் மட்டும் தனியாக பார்சலில் அனுப்பி கொடுக்குறோம். இந்த வீடுகளில் வளர்க்குறவங்களுக்கு நம்ம கவரில் வளர்த்து அந்த செடிகளை கொடுக்குறோம். ஏன்னா அந்த கவரில் வளர்க்கும்போது அது நீண்ட நாள் பராமரிக்க முடியும், அதனால அதை மாதிரி கொடுக்குறோம். அப்படி விவசாயிகள் கொடுக்கும்போதும் கஸ்டமர் கொடுக்கும்போதும் அவங்க நிறைய கேட்குறது இந்த சிறுமலை வாழைப்பழத்தை கேட்குறாங்க, அது கண்டு கிடைக்குமான்னு கேட்குறாங்க. நானும் ஒரு 2 வருஷமாக அதுக்காக முயற்சி பண்ணேன், ஆனால் அது என்னால் கரெக்டாக கொண்டு வர முடியல. ஏன்னு கேட்டால் நம்ம ஒரு இடத்துல ஒரு இப்போ செடியை வாங்குறோம்னாக்கா அதுவும் பார்த்திங்கன்னா இந்த ரகம் வந்து சிறுமலையில் மட்டும்தான் கிடைக்கும். அப்படிங்கும்போது நம்ம ஒரு நம்பிக்கையான இடத்துல வாங்கணும் இல்லையா. நம்பிக்கையான இடத்துல வாங்கி நம்ம நம்பிக்கையான நபர்கிட்ட வாங்கினோம்னா தான் நம்ம கஸ்டமருக்கு அதை சேல்ஸ் பண்ண முடியும். அதனால் அது தள்ளி போயிட்டே இருந்தது. இப்போ சமீபத்தில் நான் வந்து இதை நேரிலே பார்த்து நம்ம வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டதுனால திண்டுக்கல் பக்கத்தில், திண்டுக்கல்லேருந்து ஆக்சுவலாக நம்ம தரைப்பகுதியிலேருந்து 30 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்குது இந்த சிறுமலைங்கிற ஏரியா. இதில் அங்கேயும் நிறைய கிராமங்கள் இருக்குது. ஆக்சுவலாக நம்ம நம்ம கிராமங்கள் இருக்க மாதிரி பார்த்தா மழை தான் தெரியும், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிராமங்களும் இருக்குது, நிறைய மக்களும் அதில் வாழ்ந்துட்டு வராங்க, நிறைய விவசாயம் பண்ணுறாங்க. விவசாயம் பண்ணுறதுங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு நம்ம இந்த தரைப்பகுதியில் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க, 50 ஏக்கர் 100 ஏக்கர் அந்த மாதிரி பண்ணுறாங்க. பெரும்பாலும் மானாவாரி விவசாயம் தான் பண்ணுறாங்க. அதில் ஒன்று தான் இந்த வாழை, மற்றபடி இந்த காப்பி பண்ணுறாங்க, சவுச்சவு பண்ணுறாங்க காய்கறிகளை பொறுத்தளவு. முக்கியமாக இந்த வாழையும் பண்ணுறாங்க. இந்த வாழை வந்து ரொம்ப திண்டுக்கல் பகுதியில் இல்லை தமிழ்நாட்டில் வந்து நம்ம இந்த சிறுமலை வாழைங்கிறது ரொம்ப ஃபேமஸானது. அதில் வந்து நம்ம இப்போ நம்ம மார்க்கெட்டில் வாங்குறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 2வது தரம் 3வது தரம்னு சொல்லலாம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது வந்து முதல் தரம். ஒரு பழத்தை ஒரு தார் கட் பண்ணோன்னா இது மாதிரி வருது. இது ஃபஸ்ட் குவாலிட்டி, அதாவது அடிப்பகுதியில் வரக்கூடிய பழங்கள் பெருசாக வரும். அதுக்கப்புறம் நம்ம அது கீழே அந்த தார்லேயே பார்த்திங்கன்னா கீழ்ப்பகுதியில் இருக்கிறது இந்த மாதிரி கொஞ்சம் மெல்சாக இருக்கும். இந்த சைஸ் தான் நம்ம பொதுவாக கடைகளில் விற்கிறது, இதோட சின்ன சைஸ் கூட விற்கிறாங்க. நானே ஒரு காலத்தில் நினச்சது உண்டு, அதாவது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ட்ரெயினில் போகும்போது சேல்ஸ் பண்ணுவாங்க. அப்போ அதை பார்க்கும்போது ரொம்ப மெலிசாக இருக்கும். இதை நான் இப்போ உங்களுக்கு காமிச்சதோட ரொம்ப மெலிசாக இருக்கும். வெறும் தோல் தானே இருக்குது, இதை வாங்கி மக்கள் இப்படி விரும்பி சாப்பிட்றாங்களே அப்படின்னு நிறைய பேர் வாங்குவாங்க. அப்போது அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அது வந்து தரமாரியாக பிரித்து நமக்கு இங்கே தேட் குவாலிட்டி தான் இங்கே விற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. அதனால் நம்ம அந்த பழத்தை வந்து நம்ம சிறுமலையிலேருந்தே நம்ம கொள்முதல் பண்ணாங்க, நம்ம தரமான பழம் கிடைக்குதுங்கிற மாதிரி ஒரு ஆசையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ சிறுமலையிலேருந்து பழம்லாம் வர வச்சுருக்கோம். அதேமாதிரி வாழைக்கன்றுகளும் வர வச்சுருக்கோம். வாழைக்கன்றுகளும் நம்ம இங்கே நர்சரியில் சேல்ஸ் பண்ண போகிறோம். இந்த பழங்களையும் சேல்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கிறோம். ஏன்னா தரமான ஒரு பொருளை நம்ம கஸ்டமருக்கு கொடுக்கணுங்கிற ஒரு ஆசையில் தான் இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறோம். இந்த மலைவாழையை பொறுத்தளவு நம்ம வீடுகளில் வளர்க்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வளர்க்க முடியும். ஒன்றைக்கு ஒன்றை குழி எடுத்து அதில் வந்து நம்ம இயற்கை உரங்களை போட்டு நடவு செய்து வளர்த்து வந்தோம்னாக்கா மற்ற வாழைகள் மாதிரியே சிறப்பாக இந்த வாழையும் வளரும். அதனால் வீடுகளில் கண்டிப்பாக இதை வளர்க்க முடியும். ரெண்டாவது இது வந்து முக்கனிகளில் ஒன்று, வாழைங்கிறது வந்து முக்கனிகளில் ஒன்று. இது நம்ம நாட்டை சேர்ந்த பயிர் தான், அதாவது வெப்பமண்டல பயிரில் பகுதிகளில் வளரக்கூடிய செடி தான், அதனால் கண்டிப்பாக வளரும். இந்த மலைவாழைப்பழம் பார்த்திங்கன்னாக்க நம்ம ரொம்ப திக்னஸாக இருக்கும், அதாவது இந்த தோல் பகுதி பார்த்திங்கன்னா ரொம்ப அடர்த்தியாக இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும். மற்றதெல்லாம் கொஞ்சம் மெல்சாக தான் இருக்கும். இப்போ ரஸ்தாலெலாம் எடுத்திங்கன்னா மேல் பகுதி திக்னஸ் கம்மியாக இருக்கும், இது பார்த்திங்கன்னா ரொம்ப அடர்த்தியாக இருக்கும். இந்த இதில் 2 கோட்டிங் இருக்க மாதிரி இருக்கும் அந்த இருக்குல்லையா. இந்த இப்போ வந்து பார்த்திங்களா இது கூட சாப்பிட்லாம், இந்த இடத்துல அந்த இது கூட இந்த பகுதி கூட சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ரெண்டாவது பழம் வந்து ரொம்ப கவர்ச்சியாக இருக்காது, நீங்கள் பாருங்கள் தோல் தான் அதிகமாக இருக்கும், ஆனால் எல்லாமே சத்து தான். இப்போ சின்ன குழந்தைங்களுக்கு கூட இந்த பழத்தை கொடுக்கலாம், ஒரு இதுவும் கிடையாது, கெமிக்கல் கிடையாது, நல்ல ஒரு இது. ரெண்டாவது சுகர் இனிப்புத்தன்மையும் ரொம்ப இருக்காது இதில். பழத்தில் பார்த்தீங்கன்னா இனிப்புத்தன்மையும் ரொம்ப இருக்காது. மற்ற பழங்கள் மாதிரி பூவன் பழம், செவ்வாழை மாதிரிலாம் இனிப்பு அவ்வளோ இனிப்பு இருக்காது, நாட்டு பழம் மாதிரியே இருக்கும், ஆனால் ரொம்ப ருசியாக இருக்கும், வித்தியாசமான ஒரு ருசியில் இருக்கும். இந்த பழத்துடைய தோல் வந்து திக்னஸாக இருக்குன்னு சொன்னேன். அதே மாதிரி மற்ற பழங்கள் மாதிரி ரொம்ப மஞ்சளாக சோப்பாக கவர்ச்சியாக இருக்காது, ரொம்ப கருப்பாக இருக்கும். கருப்பாக தான் அது இயற்கையான பழம்னு சொல்ல முடியும், ஏன்னா அது அதனுடைய கேரக்டர் அதுதான், கருப்பாக தான் இருக்கும், ஃபுல் கருப்பாகும். ஆனால் கருப்பானால் கூட அழுகாது இந்த பழம் வந்து 10-20 நாள் பழுத்து ஒரு 20 நாள் ஆனால் கூட அந்த பழம் வந்து அழுகாது, அப்படியே இருக்கும். நம்ம ஒரு 20 நாள் கழித்து கூட சாப்பிட்லாம். பாதுகா சேமிக்கிறது ரொம்ப ஈஸி. இந்த சிறுமலை பகுதிக்கு செல்கிறதுக்கு என்னோட கல்லூரி தோழர், அதாவது வேளாண்மை துறையில் துணை வேளாண்மை அலுவலராக பணிபுரிஞ்சு ஓய்வு பெற்ற திரு குமாருங்கிறவர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தார், அவர் தான் ஹெல்ப் பண்ணார். அவருக்கு என்னென்னா அங்கே சில விவசாயிகளுடைய தொடர்பு இருந்தது. எப்படின்னு கேட்டால் சில நம்ம விவசாயிகளுக்கு
திட்டங்களுக்கும் அரசால் அறிவிக்கப்படக்கூடிய திட்டங்களை கொண்டு செல்கிற பணியில் அவர் இருந்ததுனால அவருக்கு அந்த தொடர்பு இருந்ததுனால இன்னும் ஈஸியாக கூட்டிட்டு போனார். நான் அவரோட தான் பயணம் செய்தேன். இது பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லேருந்து 30 கிலோமீட்டர் மலையிலே நம்ம டிராவல் பண்ணணும். அதாவது மலைப்பகுதியே 30 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி தான் அங்கே போகணும். அதில் எனக்கு நிறைய அனுபவங்கள் கிடச்சிது. அதாவது நேரில் அந்த மலையை பார்க்கக்கூடிய அந்த வாழை மரத்தை பார்க்கக்கூடிய அனுபவங்கள், அந்த விவசாயிகளோட சந்திக்கக்கூடிய அனுபவங்கள்லாம் கிடச்சிது. அதை வந்து நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதையும் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுறேன். சிறுமலை வாழை மரத்தில் ஏறி பறிக்கிறாரு அந்த விவசாயி. நம்ம வாழைக்கன்று வாங்குறதுக்காக தான் இங்கே வந்திருக்கிறோம். பார்த்திங்கன்னா நமக்காக இப்போ பறித்து கொடு பழமாக கொடுக்க போகிறாங்க. இப்போ ஆக்சுவலாக தரையிலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் வந்துட்டோம். தரைப்பகுதியிலேருந்து 30 கிலோமீட்டர் மேலே ட்ராவல் பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் தான் அந்த வாழைத்தார நம்ம பார்க்குறோம். இந்த பழம் வந்து இயற்கையாக வளருது. இதுக்கு வந்து கெமிக்கல் உரமோ மற்றபடி தண்ணி பாசனமோ அந்த மாதிரி எதுவும் கிடையாது. தானாகவே வளர்கிற மரத்துலேருந்து பழங்கள் தான் வருது. நம்ம இப்போ வந்து சிறுமலைக்கு வந்திருக்கோம். அதாவது திண்டுக்கல் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிறுமலை. இந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பழத்துக்கு ஃபேமஸ். சிறுமலை வாழைங்கிறது ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஆக்சுவலாக இங்கே வரும்போது நம்ம வந்து ஒரு ஆர்வக்கோளாறுனால கீழே 10 மணிக்கு டீ சாப்பிட்டோம். அதோட ஒரு தண்ணி பாட்டில் கூட வாங்கலை. அதாவது மேலே வந்து இந்த வாழை மரத்தை பாத்திரணும், இந்த விவசாயி பாத்திரணுங்கிற ஆர்வக்கோளாறுலே வந்துட்டோம். இப்போ இங்கே பார்த்திங்கன்னா 1:30 ஆகுது. இன்னும் நம்ம சாப்பிடவும் இல்லை, இடையில டீயும் சாப்பிடல. பார்த்திங்கன்னா இங்கே தோட்டத்துக்குள்ளே வரும்போது ஒரு வாழை மரத்தில் பழம் பழுத்திருந்தது. அதை அவரே ஏறி அப்படியே ஒடிச்சு கொடுத்துருக்காரு. ஏன்னா கட் பண்ணுறதுக்கு இங்கே கத்தி கூட இல்லை. ஏன்னா வீடுகள் ஜன நடமாட்டமும் ரொம்ப கிடையாது. இப்போ தான் மத்தியான உணவு நமக்கு இது தான். அதுமாரி தண்ணியும் எடுத்துகிட்டு வரல. இப்போ இங்கே உள்ள ஒரு ஓட போகுது. அந்த ஓடையில் உள்ள தண்ணி தான் நமக்கு இன்றைக்கி மினரல் வாட்டர். அது அவ்வளோ சுத்தமான தண்ணி. ஏன்னா எந்த ஜன நடமாட்டமும் இல்லாதனால நல்ல சுத்தமான தண்ணி தான் அது. இப்போ இந்த திண்டுக்கல் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிறுமலைக்கு வந்திருக்கோம் இல்லையா. அங்கே பார்த்திங்கன்னா என்னோடய நண்பர், அதாவது வேளாண்மை துறையில் நான் பணிபுரிஞ்ச காலத்தில் என்னோடய பணிபுரிஞ்சவர். இப்போ அவர் வந்து என்ன இங்கே அழைச்சிட்டு வந்திருக்கிறார் இந்த சிறுமலைக்கு. இங்கே வந்து எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஆக்சுவலாக நிறைய கஸ்டமர் வந்து சிறுமலை வாழைப்பழம் கண்டு வேணும்னு கேட்குறாங்க. அப்போ அதை நம்மகிட்ட இல்லை, சென்னையிலையும் யார்ட்டையும் இல்லை. அப்படிங்கும்போது அதை வாங்கி கொடுக்கலான்னு எண்ணம். ஆனால் நிறைய பேரை கான்டாக்ட் பண்ணும்போது அது தரமான பல கன்றுகளாக கிடைக்குமாங்கிறது எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. அதாவது வேறு கன்றுகளை கொடுத்து நம்ம ஏமாத்திடக்கூடாதுங்கிறதுனால நம்ம நண்பரை குமார் ஒரு பேர், அவரை கான்டாக்ட் பண்ணி இதை மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டேன். அதன் பேரில் அவர் இப்போ நம்மளை அழைச்சிட்டு வந்திருக்காரு. இப்போ இங்கே அழைச்சிட்டு வந்திருக்க இடத்துல பார்த்திங்கன்னா இந்த தோட்டத்தை பார்த்துக்கக்கூடியவங்க, இங்கே பணிபுரிகிறவங்களுடைய நம்ம சில சந்தேகங்களை, நமக்கு எல்லாருக்கும் தோன்றக்கூடிய சந்தேகங்களை கொஞ்சம் கேட்கலாம். குமார், நீங்கள் உங்களை பற்றி சொல்லுங்கள், அவரை பற்றி சொல்லுங்கள். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் வந்து குமார். நான் வேளாண்மை துறையில் வந்து 36 வருஷம் வேலை பார்த்துட்டு ரிட்டையர் ஆகிட்டு இப்போ வந்து மகளிர் திட்டத்தில் வந்து எஸ்ஆர்பின்னு சொல்லுவாங்க. எஸ்ஆர்பினாக்க ஸ்டேட் ரிசோர்ஸ் பர்சன். அதில் வந்து மகளிர் திட்டத்தில் வந்து இங்கே சிறுமலையில் வந்து நாங்கள் வந்து இந்த மலைவாழ் மக்கள் பழங்குடியினர் வந்து மேம்படுத்துறதுக்காக வந்து ஒரு மகளிர் குழு ஆரம்பிக்கிறதுக்காக வந்து போன வாரம் வந்து பார்க்குறப்ப இவர் மாரியப்பன் அவர்களை வந்து பார்த்தோம். அவர் வந்து அந்த மலைஜாதி மக்களுடைய ஒரு உறுப்பினர். அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்காக மகளிர் திட்டத்தில் வந்து சுய உதவிகள் அமைச்சு அவங்களுக்கு வந்து அவங்கள் எடுக்கக்கூடிய பொருட்கள், மலையில் வந்திருக்கிற தேன் மற்றும் கிழங்குகள், அரிய வகை கிழங்குகள், அரிய வகை மூலிகைகளை வந்து எடுத்து மக்களுக்கு இது பண்ணுறாங்க. அதை வந்து ப்ரொமோட் பண்ணி அவங்களுடைய வாழ்வாரத்தை உயர்றதுக்காக இங்கே உள்ள குழு கூட்டங்கள் போட்டு நாங்கள் அதை ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம். அந்த தருணத்தில் தான் நண்பர் கிருஷ்ணன் அவர்கள் வந்து இந்த மாதிரி வந்து சிறுமலை வாழைக்கன்றுகள் வந்து வேணும்னு கேட்டாங்க. அதை கொள்முதல் பண்ணுறதுக்காக இங்கே வந்து மாரியப்பன் மற்றும் அந்த தோட்டத்தினுடைய உரிமையாளர் ராஜா அவர்களை பார்த்து வாழைக்கன்றுகள் வாங்குறதுக்காக இங்கே வந்துள்ளோம். மலைவாழையின் மருத்துவ குணங்களை பற்றி இந்த மாரியப்பன் கொஞ்சம் சொல்லுங்களேன், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை. சார், என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம உரம் மருந்து போடாம நம்ம சிறுமலையில இயற்கையாக சிறுமலை வாழைப்பழம் அப்படின்னு பேர் போகிற அளவுக்கு எல்லா நாட்டிலையும் எல்லா பக்கமும் விநியோகமாக விற்கிதுங்க சார். சரி, அது மாதிரி இது ரொம்ப காலத்துக்கு இந்த வாழை மரமும் நிற்கிதுங்க. ஓகே. அது மாதிரி வந்து இந்த கல்லடப்பான், கல்லடப்பா கிட்னியில கல் வருது சொல்றீங்களா? ஆபரேஷன் எல்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சில மருத்துவ குணத்துக்கெல்லாம் வந்து இந்த பூவை எடுத்து பொறிச்சு சாப்பிட்டாலும், அது மாதிரி இந்த வாழை மரத்தோட தண்டு எடுத்து பொறிச்சு சாப்பிட்டாலும் சில மருத்துவ குணங்களுக்கும் போகுதுங்க. சரி சரி. அது மாதிரி இந்த வாழை மரத்தை தார வெட்டினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மரத்துக்குள்ளயும்
சதுரம் சதுரமா சில குழிகள் இருக்கும், அதுல அந்த மரத்தை வெட்டினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதுல தண்ணி வரும். அந்த தண்ணி எடுத்து ஒரு 68 நாள் நம்ம சாப்பிட்டோம்னாலே ஆட்டோமேட்டிக்கா நம்ம உடம்புல ஒரு எதிர்ப்பு சக்தி மாதிரி கிடைக்கும். அது மாதிரி அந்த இந்த வாழை மரத்தோட இந்த பூவை எடுத்து இந்த பாருங்க கையில நேத்து கூட ஒரு தேன் எடுக்க போய் நல்லா காயம் போட்டு. சரி சரி சரி. நான் எந்த ஆஸ்பத்திரிக்கு எதுக்கும் போகல, அத அந்த இந்த வாழை பூவை வச்சுதாங்க கட்டிருக்கேன். இன்னும் ஒரு 3 நாள்ல அது பழக்கமா ஆயிடுச்சு உங்களுக்கு. நம்ம மலையில வந்து மருத்துவ வசதிகளும் கம்மி, நம்ம கீழே போயிட்டு வரதும் ஒரு சிரமமா இருக்கும். இப்படி மருத்துவ வசதிகளும் கம்மி தானே இல்லையா? ஆமாங்க, அங்க மருத்துவ வசதிகளும் கம்மி தான். ஆனா நீங்க இதுலயே சரி பண்ணிக்கிறீங்க, அது இயற்கை முறையிலேயே அதையும் சரி பண்ணிக்கிறீங்க. சரி, இந்த பழம் வந்து எத்தனை நாளைக்கு கெடாம இருக்கும்? ஒரு தார் வெட்டி பார்த்து வச்சுக்கிறத பொறுத்து இருக்குங்க. கலர் மட்டும் கருப்பா போகும், கருப்பா மட்டும் கருப்பா போகும், பாக்குறதுக்கு அழகா இருக்காது. நம்ம மார்க்கெட்ல கடையில விக்கிற மாதிரி மஞ்சளா சிவப்பா அப்படி கவர்ச்சியா இருக்காது, அழகா இருக்காது. அழகா இல்லாட்டியும் வந்து இதை நீங்க வந்து எப்படி வச்சீங்கனாலும் நல்ல பழுத்த பழத்தை வச்சீங்கனாலும் 10 நாளைக்கு கிடாதுங்க. 10 நாளைக்கு கிடாது. ஆனா இது வேற கோயில்கள்ல கூட இது பஞ்சாமிரதத்துக்கு யூஸ் பண்றதா கேள்வி. பஞ்சாமிரதத்துக்கு இது மாதிரி இந்த மாதிரி பழத்துகள் எடுத்துட்டு போய் நல்லா எல்லாத்துக்குமே குணப்படுத்துறாங்க, நல்லா எல்லாமே கெட்டு போகாம இருக்கனால. இப்ப இந்த வேற மாதிரி வாழை பழத்தீங்களை போட்டு அந்த பஞ்சாமரத்தை வச்சாங்கன்னா ரொம்ப நாளைக்கு வச்சு விநியோகம் பண்ண முடியாது. இப்ப நம்ம பழம் அப்படிங்கும் போது இந்த சிறுமலை பழங்கும் போது அவங்க வந்து இது அவங்க பஞ்சாமிரதமா தயார் பண்ணிட்டாங்கன்னா இத சிறுமலை தேன் மாதிரி இந்த சிறுமலை வாழை பழமும் கெட்டு போகாம கெடாம இருக்கும். நம்ம அதுக்கு வந்து கெடாம இருக்கிற பாதுகாப்பு வேற எதுவும் சேர்க்க வேண்டியது இல்லை, கெமிக்கல் எதுவும் சேர்க்க வேண்டியது இல்லை. ஆனா அடுத்த வேற வாழைப்பழத்தை கலந்துடக்கூடாதுங்க. ஓ, வேற ரகம் சேர்க்கக்கூடாது, இந்த பழம் மட்டும் தான் யூஸ் பண்ணணும் இல்லையா? இப்ப நம்ம இந்த பழத்தை இந்த பழத்தை தான் நம்ம சாப்பிட்டது, நீங்க எங்களுக்கு கொடுத்த பழம் இதுதான் இல்லையா? இந்த மாதிரி இந்த பழத்தை மட்டும் நம்ம என்ன பண்ணாலும் அது கெட்டு போகாதுங்க. சரி, ஓகே. இப்ப இதே மாதிரி பழத்தையும் நம்ம நர்சரியில சேல்ஸ் பண்ணணும்னு நமக்கு ஒரு ஆசை இருக்குது. ஏன்னா ரொம்ப நீண்ட நாள் ஆசை, ஏதோ ஜனங்களுக்கு கொஞ்சம் ஒரு நல்ல காரியத்தை பண்ணலாம்னு நினைக்கிறோம். ஏன்னா நம்ம நர்சரியில இப்ப தோட்டத்தில் வளரக்கூடிய பழங்களை பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்துலேயும் வாழை இருக்குது, செவ்வாழை இருக்குது, ஏலக்கி இருக்குது, ரசாளி இருக்குது. அது நம்ம வந்து இயற்கையாக தான் வளர்க்குறோம் தரைப்பகுதியில் மறைமலை நகரில். இப்போ அந்த பழங்களையும் நம்ம நர்சரியில் தான் சேல்ஸ் பண்ணுறோம், நர்சரியில் தான் சேல்ஸ் பண்ணுறோம். இந்த பழத்தினுடைய தன்மை பார்த்திங்கன்னா அந்த தோல் பகுதி வந்து கொஞ்சம் கடினமாக இருக்கும், அதாவது திக்காக இருக்கும். திக்காக இருக்கும். ரெண்டாவது இந்த தோல் உரிச்சதில் வந்து இல்லை இதுக்கு உள்ளே வந்து ஒரு இது மாதிரி வருதுங்களா, நரம்பு மாதிரி. ஆமாம், அது வந்து தோற்பாக இருக்கும். இது சாப்பிட்டோம்னாக்கா ரொம்ப அது மருத்துவம், அதனால தான் தோற்பு இருக்கிறனால சுகருக்கு நல்லதுன்னு சொல்ற. இதே சாப்பிடலாம், அங்கே பாருங்க 2 லேயர் வந்துச்சுங்களா. ஆமா ஆமா, இந்த லேயரை வந்து சாப்பிட்டோம்னாக்கா நம்மளுக்கு இது பண்ணும் நல்லா இருக்கும். அந்த மாதிரி தான் சாப்பிடணும் பழங்களை சாப்பிட்றப்ப வந்து. எந்த பழம் வாழைப்பழம்னாலும் இந்த மாதிரி தான், எந்த பழம் இந்த இயற்கையா வர பழத்தை இயற்கையா வளரக்கூடிய பழத்துல இதனுடைய தோல் 2 லேயர் இருக்கும். ரைட் ரைட். அந்த லேயர்ல ஒரு லேயரை பிச்சு விட்டு இன்னொரு லேயரை வந்து சாப்பிட்டோம்னாக்கா ரொம்ப டேஸ்ட். உடம்புக்கு நல்லது, உடம்பு. ஆமா, சரி சரி. இது சாப்பிட்றப்ப வந்து கொஞ்சம் தோப்பு இருக்கும், இதனால சுகர் உள்ளவங்க சாப்பிட்டா கூட வந்து பாதிப்பு இருக்காது, சுகர் ஏறாது. ஏன்னா தோப்பு தன்மை இருக்குது. இதுதான் மருத்துவ குணங்கள் வந்து. அது மாதிரி பிரிசர்வேட்டிங் கெப்பாசிட்டி உள்ளது. ஒரு அண்ணன் சொன்னார் வந்து 10 நாள் தான் தாங்கணும், 1 மாசம் வரைக்கும் தாங்கணும். ஒரு மாசம் வரைக்கும் அப்படியே போட்டோம்னாக்க இது காய 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 பாத்தீங்கன்னாக்க வந்து டேஸ்ட் கூடும், பயங்கர டேஸ்ட் கூடும். சரி சரி. அப்ப வந்து இந்த 2 லேயரை உரிக்கிறப்ப வந்து அதனுடைய லேயர் வந்து நல்லா இருக்கும் பாத்தீங்களா. 2 லேயர் தெரியுது. அது சில பழங்கள்ல நாட்டு பழங்கள்ல பழைய ரகங்கள் இந்த மாதிரி 2 லேயர் வரும். ஆமா, அதுமே நாட்டு இந்த சிறுமலையில வருது. அதாவது எங்க நாகர்கோவில் பகுதியில பாத்தீங்கன்னா சிங்கன் வாழைன்னு சொல்லுவோம். அந்த சிங்கன் வாழையில பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி அந்த 2வது லேயர் இந்த தோலுக்கு அடியில் இருக்கக்கூடிய இதுவுமே லேயர் வரும். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு ஒரு வித்தியாசமான டேஸ்ட் இருக்கும். அதெல்லாம் இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு தெரியாது வாய்ப்பு இல்லை. நம்ம வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கல, இனி வரும் காலங்களில் அது வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எல்லாமே இப்போ இயற்கைக்கு மாறுறோம் இல்லையா, அது மாறுறதுனால கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது இந்த பழங்களுடைய கன்றுகள், அதாவது இந்த சிறுமலை கன்றுகளையும் நம்ம நர்சரியில் சேல்ஸ் பண்ணலாங்கிற ஒரு ஐடியா இருக்குது. அதில் சிலருக்கு சந்தேகம் வரலாம், எப்படின்னா சிறுமலையில் வளரும்போது இருக்கக்கூடிய சத்துக்கள் அதேமாதிரி கிடைக்குமாங்கிறத. ஆனால் அந்தளவு இல்லைனாலும் ஒரு 50-60% கண்டிப்பாக அதனுடைய அந்த பழத்தினுடைய தரமும், அந்த ஏன்னா அந்த ஹெரிடிட்டின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த பாரம்பரியம்னு ஒன்று இருக்குது. நம்ம வளர்க்கும் போது என்ன பண்ணணும்னா நம்மளும் இயற்கையாக வளர்க்கணும், அதாவது ரசாயன உரங்கள் எதுவும் போடாமல் இயற்கை உரங்களை மட்டும் போடணும். மண்ணை வந்து என்ரிச் பண்ணிக்கணும். அதாவது மண் வந்து எப்படி இருக்கணும்னாக்க, அதாவது நம்ம புட்டுக்கு மாவு பண்ணிடுறோம் பாருங்க, அது மாதிரி வந்து மண்ணை வந்து நம்ம மக்கிய தொழுவுறோம், மண்ணையும் கலந்து பிடிச்சாக்க பாத்தீங்கன்னாக்க பொல பொலன்னு கொட்டணும். சரி சரி சரி. அதை வந்து கையில தோண்டவோ இது பண்ணக்கூடாது, அது மண் வெட்டியால வெட்டக்கூடாது, இது கையிலேயே தோண்டி இந்த கண்ணை வைக்கிற அளவுக்கு வந்து சாயில வந்து என்ரிச் பண்ணணும். என்ரிச் பண்ணணும். அதுக்குதான் நம்ம இப்ப இந்த மலையை பொறுத்த அளவு குமார் நீங்க
நம்ம டிபார்ட்மெண்ட் வரும்போது பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக நமக்குலாம் உயிர் உரணி டார்ஜெட் கொடுப்பாங்க இல்லையா, அசோஸ் போயிடலாம், பாஸ்போர்ட் பேக்டீரியா, ட்ரை கோட்டோர்மா அப்படி. அப்போ அந்த டைமில் வரல பொட்டாஷ் இந்த உரங்களை வந்து உயிர் உரங்களை டார்ஜெட் கொடுப்பாங்க. அதை நம்ம விவசாயிகிட்ட கொண்டு சேர்க்கறது ரொம்ப கஷ்டப்படும். ஆனால் இப்போ என்னன்னாக்க, அதை எங்கள் நர்சரிலே நாங்கள் சேல்ஸ் பண்ணுறோம் அந்த உயிர் உரங்களை. அதை வந்து கஸ்டமரே நிறைய பேர் வந்து வாங்குறாங்க, விரும்பி வாங்குறாங்க. ஆனால் இந்த மாதிரி மலைப்பகுதிகளில் பார்த்தீங்கன்னா அந்த பாக்டீரியாலாம் இயற்கையாகவே இருக்கும். நம்ம இயற்கையாக இல்லாத இடங்களுக்கு அந்த உயிர் உரங்களை நம்ம பயன்படுத்தி அந்த மண்ணை வளப்படுத்தலாம். அப்படி சரிதானே அது? கண்டிப்பாக. அந்த காரணம் சொல்கிறேங்க, இதில் வந்து எல்லாமே வந்து ஷேடில் தான் இருக்குது மண். ஆமாம், மண் வந்து காயவே கிடையாது. அது புரியுது. நம்ம ஏரியாவில் வந்து நம்ம கீழே போனீங்கன்னாக்க நல்லா ஹீட் ஆகி பார்க்குறப்ப இந்த நுண்ணுயிர்கள் வந்து ஈரமான உள்ள இடத்துல தான் வந்து மல்டிப்ளை ஆகும். ஆமாம், வெயில் இருக்கிறப்ப வந்து அது பூரா இற. இப்போ மொத்தம் வந்து இங்கே எத்தனை ஏக்கரில் வச்சுருப்பீங்க இந்த வாழை? ஐம்பது ஏக்கர் வாழை வாழை மட்டும் இருக்குது. மற்ற மரங்க மர வகைகள் இருக்குல்லையா நிறையா? சில்வர் ஓக்கு, பலாமரம், பாக்கு மரம் அந்த மாதிரி இருக்குது. கரெக்டு. சரி, இதுக்கு வந்து இந்த வாழையில் வந்து நீங்கள் இந்த சிறுமலை வாழை மட்டும் தான் இங்கே பயிர் பண்ணுறீங்க. இதுக்கு ஏதாவது ரசாயன உரங்கள்லாம் போடுறீங்களா? ரசாயன உரம் போடுறது. அப்புறம் எப்படி அது வளர்ந்து அது காய்கள் வரும்? இயற்கையிலேயே மண்ணிலே சிறுக்க சத்தில் தான் வளருது இல்லையா? மற்றபடி தண்ணிலாம் எப்படி இதுக்கு இவ்வளோ நாளைக்கு ஒரு வாட்டி பாய்ப்பீங்க? சார், இது மழை நடையில் மட்டும்தான் நாங்கள் தண்ணி விட மாட்டோம். சும்மா மழை காலத்தில் நடுறதுதான். ஓகே ஓகே. மழை நேரத்தில் மட்டும் அது இயற்கையாகவே அந்த மழையிலேயே அது வளர்ந்து வந்துடும் இல்லையா? நட்டு இந்த மாதிரி நட்டா வாங்கி மூடிட்டாலே இந்த இருக்கு இல்லையா, இந்த மாதிரி நட்டுட்டாங்கனாலே அது வந்துடும். அதுக்கப்புறம் அந்த பக்க கண்டுகள்லேருந்து இந்த வர்றது இல்லையா, இந்த பக்க கண்டுகள்லேருந்து வர்றதை அப்படியே மெயின்டைன் பண்ணி வளர்ப்பாங்க. பத்து வருஷமா? இப்போ நாங்கள் இல்லை, அப்படியே இல்லை. இப்போ நாங்கள் தரைப்பகுதியிலலாம் வைக்கக்கூடிய வாழை வந்து நாங்கள் மூணு வருஷத்துக்கு மேலே மெயின்டைன் பண்ண முடியலையே. அது இது பத்து வருஷம் ஆச்சுன்னா எனக்கு நம்புறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. உரம் வைக்கிறீங்க, மருந்து வைக்கிறீங்க, எதுவுமே தண்ணி கூட இல்லாமல் இயற்கையாகவே வர்றதுனால அது அப்படியே அது தொடர வாழையடி. அதுதான் வாழையடி வாழைங்கிறது இதுதான். இப்போ நீங்கள் தரைப்பகுதியில் வைக்கிறது வாழையடி வாழை இல்லை. இவங்க என்னென்னா தரைப்பகுதியில் வைக்கும்போது ஒரு வருஷம். ஆமாம் ஆமாம், அது கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. ஆமாம், இயற்கையாக பண்ணுறவங்க. ஆமாம், இந்த செயற்கை உரத்தெல்லாம் போடுவாங்க. ஆமாம், நாங்கள் இயற்கை உரமே போடுறது இல்லை. சரி சரி சரி, தன்னால் வர்றதாங்க. ஆனால் இது இந்த அதனால தான் இதனுடைய தனித்தன்மையே இதுதான் இல்லை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மலைப்பகுதியில் வளர்கிறது இந்த மக்கு இலை மக்குகள், மற்றபடி அந்த சருகு இந்த இதில் பார்க்குறோம் இல்லையா நிறைய, இந்த இயற்கையாக அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வாழையெல்லாம் வெட்டி அப்படி பாருங்கள், எதுவுமே ஒரு ஃபினிஷிங், அதாவது நம்ம அழகாக பார்க்க முடியாது. இங்கே அழகாக பார்க்க முடியாது. அதே தண்டியாக எடுக்கணும், அதே மாதிரி பண்ணணும். பெரிய பெரிய பணக்காரவங்க வேறு மாதிரி பண்ணதெல்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி மூணு வருஷம் ரெண்டரை வருஷத்துலேயே அந்த வாழையெல்லாம் அழிஞ்சிருங்க. ஆமாம், கண்டிப்பாக கண்டிப்பாக நான் பார்த்துருக்கேன். ஆமாம், அந்த மாதிரிலாம் இப்போ சிலர் பண்ணுறாங்க. தண்ணி அதிகமாக விடுறாங்க, உரம் வைக்கிறாங்க, மருந்து அடிக்கிறாங்க, இது மாத்திரைலாம் வைக்கிறாங்க. அந்த வாழையே தன்மையை இழந்து அந்த வாழை வந்து ரெண்டரை வருஷம் மூணு வருஷத்துலேயே அழிஞ்சிரும். ஆனால் மலையில் பொதுவாக மலைப்பகுதியில் இயற்கையாக வளர்றதில்ல அந்த மாதிரி பண்ணுறதில்ல, அது ஒரு சந்தோஷமான விஷயம். ஆமாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்க இவர் நம்மளுக்கு வாழைப்பழம் பறிச்சு கொடுத்தது வந்து மரத்தில் ஏறி தான் போய் பறிச்சார். ஆமாம், ஸ்ட்ராங்காக இருக்குது இல்லை? கரெக்ட். ஆனால் நம்ம சாதாரண மரத்தில் ஏறுறது கொஞ்சம் கஷ்டம், அது தாங்க. அது ஏன்னா அதுக்கு அந்த இயற்கை உரத்துக்கு பண்ணுறதுக்கும் இந்த செயற்கை உரங்களை பயன்படுத்துறதுக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். மரம் மாதிரி அவர் ஏறினார், எந்த இதுவும் சாயலாம் இது பண்ணலை. அந்த கொலைய கையிலேயே ஒடிச்சு நம்மளுக்கு கொடுத்தாரு. அது அது ஒரு பனைமரம் மாதிரி அது தாங்குது. இவருடைய இவர் பார்த்தீங்கன்னா ஒரு 70 கிலோ வெயிட் இருப்பார். அந்த வெயிட் 70 கிலோ வெயிட்டை தாங்குது. ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்தது. உண்மையிலே நான் வந்து கிட்டத்தட்ட நான் இங்கே காந்தி கிராமத்தில் தான் படித்தேன், திண்டுக்கல் பக்கத்தில். ஆனால் கூட அந்த படிக்கிற காலத்துலேயும் எனக்கு இங்கே வரக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கல. இப்போ ஒரு இந்த குமார் மூலமாக எனக்கு ஒரு இங்கே ஒரு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததுக்கும் இவங்களெல்லாம் சந்திக்கிறதுக்கும் வாய்ப்பு கிடைத்ததுக்கும் ரொம்ப சந்தோஷப்படுறேன். எனக்கு 2 மணி ஆனாலும் பசி கூட தெரியல. இங்கே வந்தது ரொம்ப வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்குது. உங்களை சந்தித்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.